ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தொழில் தீபா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்துட்டு நம்ம ஒரு ஹால் தான் பார்க்க போகிறோம். போத்தீஸ் அண்ட் மங்கள் ஹால் ரெண்டுமே பார்க்க போகிறோம். போத்தீஸில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் எனக்கே இப்போ தான் தெரியும். ஸோ அதனால தான் நான் இதை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சித்தி வந்துட்டு அவங்க புதுசாக வீடு கட்டியிருக்காங்கன்னு சொன்ன கொச்சனில் அங்கே வந்துட்டு வாங்கிறதுக்காக மாற்றுறதுக்காக அது வாங்கியிருந்தாங்க. சரி, நம்ம உடனே வீடியோ எடுத்துருவோம், யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய சீரியல்ஸில் படத்துலலாம் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி குட்டி குட்டியாக தொங்க விட்டுருப்பாங்க அந்த டைனிங் டேபிள் ஹால் கிட்ட, டைனிங் ஹால் கிட்ட ஒரு இது மாதிரி தொங்க விட்டுருப்பாங்க. கலர் கலராக இந்த மாதிரி நீட்ட நீட்டமாக இருக்கும். ஸோ ஸ்க்ரீன் மாதிரி இருக்கும், இது பார்க்குறதுக்கு ஃபேன்சி ஸ்க்ரீன் மாதிரி இருக்கும். அதுதான் வந்துட்டு வாங்கியிருந்தாங்க. அதோடய ரேட் பார்த்திங்கன்னா 545, ரெண்டு இது வாங்கியிருந்தாங்க. அது கொஞ்சம் லென்த் அதிகமாக இருக்கிறதுனால இப்படி தான் இருக்கும். அது நல்லா வந்துட்டு அழகாக அதை மாட்டும் போது நல்லா கிளிட்டராக சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி இதில் பார்த்துருந்தோம், கிறிஸ்டலில் பார்த்துருந்தோம், பட் அது வந்து அந்தளவுக்கு ஷைனிங்காக இல்லை. ஸோ இது வந்துட்டு அதோட பெட்டராக இருந்தனால இது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வாங்கியிருந்தாங்க. நல்ல ஒரு மாதிரி ஷைனிங்காக இருந்தது, சூப்பராக இருக்குது, பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. நல்ல ஹைட்டு, ஒரு 8 அடி இருக்குது, அந்த அளவுக்கு நல்ல ஒரு ஹைட் இருக்குது. பார்த்தாலும் உங்களுக்கு தெரியுது கீழே வரைக்கும் அது தொங்கிட்டுருக்கு. அவ்வளோதான் நம்மளால் தூக்க முடியும் அப்படிங்கிறதுனால அந்த லென்த்தில் வச்சு காட்டியிருக்கேன். சும்மா காட்டணும் அப்படிங்கிறதுக்காக வச்சு காட்டியிருக்கோம். மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி இந்த கோல்டன் லேஸ் மாதிரி ஒரு கிளாத்தில் தான் பண்ணியிருக்காங்க. இது வந்துட்டு நம்மளோட இது ஒரு உட்டன்லையோ அதுக்கு எந்த இடத்துல வேணால் நீங்கள் வச்சுட்டு அதை பின் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி, உருளைக்கிழங்கு அதெல்லாம் போட்டு வச்சுக்கிறதுக்கு அந்த வெஜிடபிள் கூட. இது வந்து நம்ம மங்களன் மங்களில் பார்க்கும்போது 1300 சொல்லியிருந்தாங்க. இது வந்து போத்தீஸில் வந்து 588. இதெல்லாம் வந்துட்டு போத்தீஸில் வந்து ரொம்பவே கம்மியாக இருந்தது. போத்தீஸில் இந்த மாதிரி திங்ஸ் கூட இருக்குது அப்படிங்கிறது எனக்கே இப்போ தான் தெரியும். இது ரேட்டும் ரொம்ப ரீசனபிள், ரொம்ப நல்ல கம்மியாகவே இருந்துச்சு. நல்ல திக்காக, ரொம்ப ஸ்டர்டியாக இருந்தது, ஸ்ட்ராங்காக இருந்துச்சு, விலை கம்மியாக இருக்குது. அதுதான் வந்து ஒரு நல்ல ஒரு பாயிண்ட். இது 588 தான் இதோட ரேட் பார்த்திங்கன்னா. இது நல்லா கம்மியான ரேட்டு. அங்கே வந்து 1300 மங்கலில் நான் பார்த்தேன், இதே சைஸ் இதே இது தான், பட் அங்கே வந்து அவ்வளோ இருந்தது. அதுக்கப்புறம் இது ஒரு ஃப்ளவர் பாட், இது இது நீங்கள் வந்துட்டு ஆர்டிஃபிஷியலுக்கு இந்த மாதிரி வைக்கலாம். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பர்வான ஒரு டீல், 27 ரூபா தான், 27 ரூபீஸ் தான். இது ரெண்டு இது வந்துட்டு உங்களுக்கு 21, 27, ரெண்டு இது உங்களுக்கு கொஞ்சம் அமௌண்ட் கம்மியாக இருந்தது, 1 ரூபா 2 ரூபா அந்த மாதிரி கம்மியாக இருந்தது ஆஃபர் மாதிரி. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, நல்ல ஒரு பீங்கானில் ரொம்ப அழகான ஒரு இது. இது வந்து நம்ம டிவி ஸ்டாண்டில் அந்த மாதிரி நம்ம வைப்போம்ல, அந்த ஷோகேஸில் வந்துட்டு ஒரு ஃப்ளவர் மட்டும் வாங்கி வச்சோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதே சைஸில் நான் மங்களில் கேட்டிருந்தேன். ஸோ மங்களில் வந்துட்டு 150, 120 தான் ஸ்டார்டிங் ரேஞ்சாகவே இருந்தது. இங்கே 27ன்றது வந்து ரொம்ப 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 கம்மியான ஒரு ரேட்டு, சூப்பரான டீல் இது. இது பார்த்திங்கன்னா 27 ரூபீஸு, பரவாயில்ல, இது நல்ல ஒரு விஷயம். 27க்கு இது பரவாயில்ல, ரொம்பவே நல்ல ஒரு இது தான், இது நல்லா இருந்துச்சு. இது மாதிரி ரெண்டு பாட் இருந்தது. இதில் நீங்கள் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளார்ஸ் வாங்கி எங்கே வச்சாலுமே ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து கலர் காம்பினேஷனும் ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ இது நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து மங்களன் மங்களில் தான் நான் ஏற்கனவே வீடியோவில் போட்டிருந்த மாதிரி காட்டியிருந்தேன். ஸோ இது வந்து வீட்டுக்கு வந்து வச்சா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்கன்னு சொல்லியிருந்தேன், பூஜா ரூமில் வச்சிருந்தா ரொம்ப நல்லது. அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது மங்களில் வாங்கினது தான். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், இதோட ரேட் வந்து 125, அது 112 ரூபீஸ்க்கு ஆஃபர் ப்ரைஸில் கொடுத்துருந்தாங்க. இது நல்லா இருந்துச்சு, நல்ல ஒரு நல்ல ஃபினிஷும், நல்லா அழகாக பார்க்குறதுக்கு நல்ல லுக்காக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது வெயிட்டாகவும் இருக்குது, இது நீங்கள் சாமி ரூமில் வச்சுக்கலாம், இல்லை வந்து ஷோகேஸில் வச்சுக்கலாம், எங்கே வச்சாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இது வச்சுருந்தா ரொம்ப நல்லா ஐஸ்வர்யம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மாதிரி இருக்கிறது வந்து புது வீட்டில் வைக்கும் போதோ இல்லை நம்ம எங்கே வைக்கும் போதுமே இது ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படி தான் இருக்குது, பார்க்குறதுக்கு நல்ல ஃபினிஷிங், நல்லா பல பலன்னு சூப்பராக இருக்குது, அழகு கண்ணுக்குட்டி அந்த மாடு அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு, பாருங்கள் நல்ல வெயிட்டாக இருக்குது, அது நல்லா இருந்தது. 125, அது சொன்ன மாதிரி ஆஃபர் வந்து 112 ரூபீஸு. இப்படி தான் இருக்குது இது பார்க்குறதுக்கும். அது கீழே மணிலாம் கழுத்தில் தான் தொங்க விட்டுட்டு அதுக்கு சவுண்டு கேட்குது அந்த மணியில் கூட, ரொம்பவே க்யூட்டான ஒரு அழகாக இருக்குது இது பார்க்குறதுக்கு. நீங்கள் சாமி ரூமில் வச்சு பூஜை பண்ணாலும் இது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. வீட்டில் வந்து எப்போவுமே இது இருக்கிறது வந்து பீங்கான்லேயும் சரி, இல்லை இந்த மாதிரி இதுலேயும் சரி, இல்லை நீங்கள் வந்துட்டு மண் பொம்மையில் கூட இந்த மாதிரி செய்கிறாங்க, இது மாதிரி வச்சிங்கன்னா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கீ செயின், இதுவுமே மங்களில் வாங்கினது தான். குட்டியாக ரொம்ப ஒரு ஸ்மைலி போட்டு அழகாக இருந்தது, க்யூட்டாக இருந்துச்சு. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 18 ரூபீஸ் இது, இதில் ஒட்டிகிட்ருக்கு. ஸோ அது வந்து கிளியராக உங்களுக்கு தெரியாது, 20 ரூபி போட்டு 18 ரூபீஸ்ன்னு நினைக்கிறேன் இது. அதுக்கு முன்னாடி நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா எனக்கு மறக்காமல்
சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும். நம்ம கனெக்டடாக இருக்கலாம், நிறைய விஷயங்கள் நம்ம ஒன்றா தெரிஞ்சிக்கலாம். பாருங்கள், எடுத்தாச்சு, 18 rupees தான் இது. இந்த கீச்செயின் ரொம்ப அழகாக இருக்குது. அதே மாதிரி தான் இந்த ஒரு ஹார்ஸும், இந்த ஹார்ஸும் நல்லாயிருக்கு. இதோட ரேட்டும் பார்த்திங்கன்னா 18 rupees தான். ஆஃபர் தான், மங்கலில் வாங்கினது தான் இது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் ஹூக் வந்துட்டு கிடைக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா 16 rupees, 4 piece இருக்குது. 16 இது வந்து டிமார்ட்டில் வந்து 3 piece வந்து 49 rupeesக்கு இருந்தது. இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா 33 rupeesக்கு, 37 rupees போட்டு ஆஃபரில் வந்து 33 rupees போட்டிருக்காங்க 3 piece. அது நல்ல டீல் தான். அதுக்கப்புறம் மங்கள் மங்கலில் பார்த்தீங்கன்னா இது வந்து 7 rupeesக்கு, குட்டி குட்டியாக பிளேட்ஸ், அதாவது சொம்பு மூடி வைக்கிறதுக்கு, தண்ணி டம்ளர் அந்த மாதிரி மூடி வைக்க, இல்லை நம்ம ஜூஸ் போட்டு கொஞ்சம் நேரம் இருக்கும் அப்புறம் தான் வந்து இது பண்ணுவோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி இருக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். அது 4 plates வாங்கணும். இது ஒரு பிந்தி, இது வந்துட்டு மங்கலில் வாங்கினது 22 rupees, நல்லா அழகாக இருந்தது. ஸோ இதுவும் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்காங்க. இந்த வந்து கிளிப்பு வந்தும் அது மாதிரி தான், கொஞ்சம் கம்மியாகவே இருந்தது, 25 rupees. வெளியே வாங்கினோம்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருந்தது, கொஞ்சம் பரவாயில்ல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து சப்பாத்தி தேய்க்கிறது, நல்லா ரொம்ப ஒல்லியாக இருக்குது, நல்லா வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது, திக்காக இருக்குது. 120 rupees இது மங்கலில், ரொம்ப ஒல்லியாக இருக்குது, நல்லா தேய்க்கலாம், நல்லா மெலிசாக தேய்க்கலாம் அந்த மாதிரி இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது இது. இதெல்லாம் தான் இப்போ மங்கல்லையும் போத்தீஸ்லேயும் வாங்கியிருக்காங்க. போத்தீஸில் வந்து நிறைய திங்ஸ் வந்து இதெல்லாம் இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு இப்போ தான் தெரியுது. அந்த மாதிரி நிறையா திங்ஸ்லாம் இருந்தது. -1 sectionல தான் வந்துட்டு அந்த பீட்ஸ்லாம் இருந்திருக்கு. அப்புறம் போத்தீஸில் வந்து எப்படி ஆன்லைனில் வாங்குறது, எப்படி ஆர்டர் பண்ணுறது அந்த மாதிரிலாம் கேட்டிருக்கீங்க. நெக்ஸ்ட்டு நம்ம இன்மிட்டு எல்லாமே சாரீஸ், அப்புறம் லெஹெங்கா அந்த மாதிரிலாம் நிறைய கேட்டிருக்கீங்க. கேட்டது எல்லாமே இதுக்கு மேலே வர வீடியோஸில் ரெகுலராக வந்துட்டுருக்கோம். ஸோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்ருங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோடய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே உடனே வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பை, சி யூ. உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, பை, டேக் கேர்.